ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவை வந்து டைட்டில் பார்த்தது எல்லோரும் சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, அதுதான் வந்து உண்மையாலுமே. என்னை வந்து ஆல்ரெடி நான் டிஎன் போர்டுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பேன். ஐ மீன் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் டிஎன் போர்டுன்னு போட்டிருக்கேன், மெட்ரிகுலேஷன்ஸு அண்டு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பேன். இந்த சிபிஎஸ்இ பசங்க வந்து இடையில கேட்பாங்க, அக்கா எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கக்கா, என்னக்கா நீங்கள் இவங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க, ஏன்னா எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கக்கா, எங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் கைட் பண்ணுங்கக்கா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேறு இவனுங்க எல்லோரும் என்னை கள்ள தூக்கி அடிப்பானுங்க, சீட்டு வேறு இவனுக்கு வந்து 10% தான் இருக்குது, எல்லாம் கள்ள எடுத்துகிட்டு நிற்பானுங்களே, எனக்கு வேறு பயமாகவே இருந்தது, ரொம்ப பயமாகவே இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க எல்லா மோஸ்ட்லி 95% சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸு சீட்டு வாங்கிட்டானுங்க. எதுலன்னா எய்டடில். எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பர்சன்டெலாம் பார்த்திங்கன்னா 80% தான் அவங்களுக்கு. எல்லாம் பிகாமு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சைக்காலஜி, என்னால் நம்பவே முடியல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 80% 90% சீட்ஸ் அவைலபிள் இருக்குது டிஎன் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு, அந்தளவுக்கு கிடைக்கல. பட் சிபிஎஸ்சி ஸ்கூலும் மோஸ்ட்லி அதிகமாக தான் இருக்குது. பட் ஆர்ட்ஸ் காலேஜில் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கு. அது பிசி கம்யூனிட்டி இருக்கிற 80% வாங்கியிருக்க பிஎஸ்ஜி கிடச்சிருக்கு. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கு, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷு, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி வாங்கியிருக்காங்க தெரியுங்களா? அந்த 10% தான். அப்போ 10%னால் என்ன, ஒரு 5 பேர் 6 பேர் ஜாயின் பண்ணுற கோர்ஸில் நம்ம சேனல்லேருந்தே மோஸ்ட்லி வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹாப்பி டு ஹியர் திஸ். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, எல்லோரும் வந்து சீட் கிடைக்கலேன்னா வச்சு செஞ்சுருவானுங்களேன்னு. இன்னுமே சீட்ஸ் அவைலபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 80% கிடச்சிருக்குன்னா அதை விட அதிகமாக மார்க் வச்சுருக்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் சரிங்களா. மெயில் வரும்னு வேறு சொல்லியிருக்காங்க நிறையா பேர் இன்றைக்கி போனவங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இன்றைக்கி போயும் கேட்டிருக்காங்க வராதவங்க. நேற்று எல்லாத்துக்கும் மெயில் வந்திருக்கு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் ஆனால் என்னால் ரொம்பவே நம்பவே முடியல. பரவாயில்ல, அப்போ ஆர்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்திருக்காங்க, ஐ மீன் மெம்பர்ஸ். அதனால் அப்ளை பண்ணவங்க கம்மியாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி அதிகமாக கிடச்சிருக்கு. நான் அதனால தான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்போவுமே இவ்வளோ பர்சன்ட் எடுத்தால் கிடைக்கும்னு நான் ஷியூரிட்டி கொடுக்க மாட்டேன். அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதே போல் பிகாமில் டிஎன் போர்டிலேருந்து அப்ளை பண்ணவங்க நிறைய பேர். 80% ஆஃப் பீப்புள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 400க்கு 400 எடுத்து வச்சுருக்கானுங்க. எல்லாம் மெட்ரிகுலேஷனில் படித்த இல்லை, 400க்கு 400 மேஜரில் வாங்கி பிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் இங்கே தான் வந்தாகணும். டாப் காலேஜ்னால் கோயம்புத்தூர் இது ஒன்று தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாம் திருப்பூர், பொள்ளாச்சி எல்லா சைட்லேருந்தும் இங்கே தான் வருவாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் இப்படி ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஒரி பண்ணுறதில் ஒரு இது இல்லை, விடுங்க. மற்ற அடுத்த 2 காலேஜ் டாப் காலேஜ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அங்கே அவைலபிலிட்டி இருக்குது, வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் போய் ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஜாயின் பண்ணிவிட்டு எங்கே ஜாயின் பண்ணிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.